அனைவருக்கும் வணக்கம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளக் பாயிண்ட், அதாவது ஒரு சுவிட்சு சாக்கெட் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு மாடலர் டைப்பு சுவிட்ச் பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் எப்படி சுவிட்ச் சாக்கெட் சுவிட்சை செட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். டைப்பு ஷீட்டில் சுவிட்சு சாக்கெட் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கனெக்ஷன் எப்படி கொடுப்போன்றதை பற்றி பார்க்கலாம். சாக்கெட்டில் இருக்க மேல் டெர்மினல், அதாவது எர்த் டெர்மினலில் க்ரீன் கலர் ஒன் ஸ்கொயர் வயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு டெர்மினல் இருக்கு இல்லைங்களா பக்கத்து சாக்கெட்டில், அதில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வயர் அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணுற இடத்துல வந்து ஸ்லீவை மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த எண்டை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மெயின் எர்த்தை அதே டெர்மினலில் கனெக்ஷன் பண்ணிட்டால் அந்த மூணு சாக்கெட்டுக்கும் எர்த்து கிடச்சிரும். அடுத்ததாக ரெட் ஒயரில் சாக்கெட்டோட ரைட் டெர்மினலில் கனெக்ஷன் கொடுக்குறேன். அதாவது நார்மல் நம்ம ப்ளக் பண்ணாக்கா எது ரைட்னு சைடு வருமோ அது நான் அதில் இன்னொரு வயரையும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதை இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு சுவிட்சோட மேலே இருக்க டெர்மினலில் கனெக்ஷன் பண்ண போகிறேன். அதாவது ஒரு சுவிட்சு போட்டாக்கா ரெண்டு சாக்கெட்டு ஒர்க் ஆகும். இது இந்த சுவிட்சை கனெக்ஷன் ஆன் பண்ணாக்கா சப்ளை போகும். இந்த சுவிட்சிலேருந்து போகிற சப்ளை ரெண்டு சாக்கெட்டுக்கும் போகும். அடுத்ததாக இந்த சாக்கெட்டு, அதாவது சாக்கெட்டுக்கு மேலே எல்னு போட்டிருப்பாங்க. எல் மீன்ஸ் லைன் சப்ளை, அதுமாரி தான் சொல்லலாம். அதுலேருந்து இந்த சாக்கெட், அதாவது இந்த சுவிட்சுக்கு ஒரு சாக்கெட்டு, அடுத்து அந்த சுவிட்சுக்கு ரெண்டு சாக்கெட் போகிற மாதிரி. அடுத்தது நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடலாம். சென்ட்ரலில் இருக்க சாக்கெட்டில் என்னன்னு ஒரு போட்டிருக்கோம். அதாவது என் மீன்ஸ் நியூட்ரல். அந்த என் டெர்மினலில் ரெண்டு வயரை இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணிடுறேன். ஒரு வயரை ரைட் சைடில் இருக்க சாக்கெட்டில் அதே என் டெர்மினலில் இன்செர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிடுறேன். அதே போல் இன்னொரு வயரை லெஃப்டில் இருக்க சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். நியூட்ரலு எர்த்து இது ரெண்டும் டைரெக்டாக வரும். ஃபேஸ் மட்டும்தான் வந்து சுவிட்சு கண்ட்ரோல் வரும். நியூட்ரல் எர்த்து சுவிட்ச் கண்ட்ரோல் வரும், அது டைரெக்டாக வரும். ஃபைனலாக ப்ளக் பாயிண்ட்டுக்கு சப்ளை கொடுத்துடலாம். அதுக்கு இந்த ரெட் ஒயரில் கொஞ்சம் ஸ்லீவை லாங்காக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சுவிட்சிலையும் கீழ் டெர்மினல் ஃப்ரீயாக இருக்குல்லையே அதில் கனெக்ஷன் பண்ணணும். கனெக்ஷன் பண்ணி டைட் பண்ணிடுறேன். அடுத்ததாக இந்த நியூட்ரல் டெர்மினல் இருக்கு இல்லையா சுவிட்சோட, அந்த நியூட்ரல் டெர்மினல் எண்டை லூஸ் பண்ணிவிட்டு மெயின் நியூட்ரல் வயரை இப்போ கனெக்ஷன் பண்ண போகிறேன். கனெக்ஷன் பண்ணி அதையும் ஸ்க்ரூ பண்ணிடுறேன். இப்போ டைரெக்டாக வரும். நியூட்ரல் வந்து சுவிச் கண்ட்ரோல் வரும், அது டைரெக்டாக இருக்கும். நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் சரி ஆன் பண்ணாலும் சரி அது எப்போவுமே போய்கிட்டுருக்கும். அடுத்தது அதே மாதிரி எர்த்தும் டைரெக்டாக போய்கிட்டுருக்கும். ஃபேஸ் மட்டும்தான் கண்ட்ரோலில் வரும், சுவிட்ச் கண்ட்ரோலில் டைரக்ட். நம்ம சாக்கெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் கனெக்ஷன் பார்த்துடலாம். ரெட் வயர்லேருந்து ரெண்டு சுவிட்சுக்கும் கனெக்ஷன் போகுது. மேல் டெர்மினலேருந்து சாக்கெட்டோட ஒரு டெர்மினலுக்கும் இன்னொரு சுவிட்சு மேல் டெர்மினலேருந்து ஒரு சாக்கெட்டுக்கும் இன்னொரு சாக்கெட்டுக்கும் லூப் ஆகுது. நியூட்ரல் பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினலும் இன்னொரு டெர்மினல் லூப் ஆகி மெயின் நியூட்ரல் போகுது. அதே மாதிரி எர்த்தும் ஒன்றோட லூப் ஆகி நேராக போகுது. இந்த வீடியோ பிகினர்ஸ் குரூப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.